தீர்க்கதரிசிகளிலே ஓடிக்கொண்டே இருக்க தீர்க்கதரிசி a running prophet என்று யாரை அழைப்போம் என்று சிந்தித்து பார்ப்போமே ஆனால் அது எலியா தீர்க்கதரிசி தான் கடவுளுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பார் கடவுள் சொன்ன காரியத்தை செய்வார் செய்த பிறகு அங்கே எதிர்ப்பு உண்டாகும் ஓட ஆரம்பிப்பார் ஆகாப் ராஜாவினிடத்திலே போய் ஒரு காரியத்தை சொல்லுவார் அங்கே சவால் ஏற்படும் ஓட ஆரம்பிப்பார் யெசபேலுக்கு பயந்து ஓட ஆரம்பிப்பார் கேரித் ஆற்றங்கரையிலே உட்கார்ந்து கொண்டிருப்பார் கடவுள் அவரை போஷிப்பார் காகத்தை கொண்டு திரும்பவும் அங்கிருந்து ஓடும் அங்க போய் ஒரு குகைக்குள்ள ஒளிந்து கொண்டிருப்பார் கடவுளுடைய சத்தம் கேட்கும் திரும்பவும் அங்கிருந்து ஓடணும் ஓடி 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 டயர்டாயிட்டேன் ஆண்டவரே என் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி பல முறையில எலியா தீர்க்கதரிசி நான் மரித்து போனாலும் பரவாயில்ல ஆண்டவரே என்னால இவங்களெல்லாம் எதிர்த்து நின்று ஓட முடியாது ஆண்டவரே என்று சொல்லப்படக்கூடிய வசனங்களை நாம் வேதாகமத்திலே பார்க்க முடியும் ஆனால் அவர் ஓடினாலும் இழைப்படையாத படிக்கு அவர் என்ன ஆச்சு தெரியுமா அந்த சர்வன்ட் மலை மீது ஒரு உயர்ந்த அனுபவம் கர்மேல் பர்வதத்தின் அனுபவத்திற்கு பிறகு மண்டியிட்டு ஜெபித்து கொண்டிருக்கின்றார் ஏனென்றால் கடவுள் சொல்லிவிட்டால் மழை பெய்யும் உன்னுடைய தேசத்திலே என்று போய் சொல்லு ஆகாப்கிட்ட இவரும் போய் சொல்லிட்ட பிறகு முழங்கால் படியிட்டு ஜெபித்து கொண்டிருக்கின்றார் ஆறு முறை அந்த சர்வன்ட் போய் போய் பார்த்துட்டு வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்கிறான் இல்லை 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 அப்புறம் ஏழாவது முறை வந்து சொல்லும் பொழுதுதான் கையளவு மேகம் என்று சொல்லுகிறான் கையளவு மேகத்தை பார்த்ததுமே ராஜா கிட்ட போய் சொல்லு என்று சொல்லுகிறார் ஒரு ராஜாவுடைய ரதம் எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒரு குதிரை will run 20 times more than a man horse power அந்த ஹார்ஸ் பவர்னா எவ்வளவு ஹார்ஸ் பவர் இருந்திருக்கும் ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க ஒன்று ராஜாக்கள் 18 அதிகாரம் 46 வசனத்திலே பார்க்கும்போது கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டி கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டும் ஆகாபுக்கு முன்பாக ஓடினான் என்று சொல்லி ரதத்தை கட்டி கொண்டு ஆகாப் ராஜா வராரு ஆனால் ரதத்துக்கு முன்பாக ஓடக்கூடிய அளவுக்கு ஒரு வல்லமையை ஒரு பலனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே அந்த பலன் எப்படி கிடைத்தது என்று சிந்தித்து பார்ப்போமே ஆனால் கர்த்தருடைய கை அவன் மீது இருந்தது இன்னைக்கு நாம ஜெபிக்க வேண்டியது ஆண்டவரே நான் மிகவும் சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலைகளை கடந்து சென்று கொண்டிருக்கின்றேன் ஆனால் நான் எது போனாலும் பரவாயில்ல ஆண்டவரே உங்க கையை மாத்திரம் என் மீது இருந்து எடுத்துறாதீங்க என் குடும்பத்தின் மீது இருந்து எடுத்துறாதீங்க உன்னுடைய கரம் என் மீது இருப்பதாக என்று சொல்லி ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் Lord, let your hand be upon me. Let your hand be upon everybody who is listening to this God morning. Lord, I pray that this morning, let the hand be stretched out upon them from the top of the crown to the tip of the toe. Let them get the strength, Lord. வல்லமையினாலே நிரப்பப்பட்டு ஓட ஆண்டவர் பலனை கொடுப்பீரா இயேசு கிறிஸ்து சோர்ந்து போகின்றார் சோர்ந்து போய் அவர் கூட சிலுவையை கீழப்படும் போது அந்த இடத்துல ஒரு சீமோனை அனுப்புகின்றார் அந்த சிலுவையை தூக்கும்படியாக மோசே கரத்தை பிடித்து நிற்க முடியவில்லை இஸ்ரவேல் வெற்றி சிறக்க வேண்டும் உடனே ரெண்டு பேர் அனுப்புகின்றார் அந்த இடத்துல கரத்தை பிடிச்சுக்கோ அப்படின்னு ஆண்டவர் நம்ம விடுவாரா இல்லவே நீங்கள் ஓடினாலும் இடைப்படையாமல் நடந்தாலும் சோர்ந்து போகாமல் இருக்கக்கூடிய பலனை தருவார் கர்த்தருடைய கை நம் மீது இருக்கின்றது என்கின்ற ஒரு நிச்சயத்தோடு ஒரு ஆசீர்வாதத்தோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் குட் மார்னிங்